அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உபேர் மலரி மாடித்தோட்ட பதிவுங்க. இன்றைக்கி வந்து நம்ம மாடித்தோட்ட பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து நல்ல வெயில் காலம் இல்லைங்களாங்க. மார்ச்சில் இப்போ வெயில் ஆரம்பிச்சிருச்சு. ஏப்ரல் மே இது எல்லாமே கடுமையான ஒரு வெயில் தான். இந்த வெயில் காலத்தில் நம்ம வந்து வீட்டுக்கு என்னென்னலாங்க செய்வோம் இங்கே பாருங்கள். வெயில் காலத்தில் நம்ம என்ன செஞ்சுருவோம், நமக்கு ஒரு வருஷத்துக்கு தேவையான அந்த வத்தல்கள்லாம் போட ஆரம்பிச்சிருவோம் பார்த்திங்களா. ஏன் இதெல்லாம் இந்த டயத்தில் செய்கிறோம் அப்படின்னா, இந்த நாளில் கடுமையான வெயில் இருக்கும். இப்போ நம்ம போடும்போதுட்டு அது சீக்கிரமே நமக்கு காஞ்சிரும். அதனால் இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணுறோம் இல்லையா. இதே போலங்க நம்ம செடிகளுக்கும் ஒரு இன்ஸ்டண்ட்டான ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபெர்டிலைசர், நம்ம ஃபெர்டிலைசர் மிக்ஸ் அப்படின்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம அதை ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. இந்த வெயில் காலத்தை நம்ம சரியான முறையில் அதில் பயன்படுத்திக்கலாம். நம்ம செடிகளுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நம்ம வந்து நீர் உரங்கள் நம்ம பயன்படுத்திடுவோம். இதே மழை காலத்தில் நம்மளால் நீர் உரங்கள் பயன்படுத்த முடியாது இல்லையா. அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், ட்ரை ஃபெர்டிலைசர் தான் கொடுக்கணும். அப்போ அதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எந்த மாதிரி இப்போ அந்த ஃபெர்டிலைசர் நான் பண்ண போகிறேன், இப்போ ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் அதை நிறையா ரெடி பண்ணிவிடுவேன். எப்படி ரெடி பண்ண போகிறேங்கிறத பாருங்கள். இது வந்து உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி இதை நிறைய பேர் பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் தெரியாதவங்க இதை செய்ய ஆரம்பிங்க சரிங்களா. வாங்குங்க, போய் அந்த ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பாருங்கள் இதில் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது இது வந்து இலைகள்ங்க. இதை வந்து ஒரு 5 வகையாக பிரிச்சுக்கலாங்க. அதாவது பூக்கள், கடவுளுக்கு தினமும் நம்ம பூக்கள் வைப்போம் இல்லைங்களா, அது காயும், அதை எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பழத்தோள்கள்ங்க. நான் இன்றைக்கி தான் சேகரிக்க ஆரம்பிச்சிருக்கிறதுனால என்கிட்ட இப்போதைக்கு மாதுளம் பழத்தோல் மட்டும் கிடச்சிருக்கு, அதை வச்சுருக்கேன். வாழைப்பழம், எங்கள்கிட்ட என்ன பழத்தோல் இருக்கோ அது தர்பூசணி, இது எல்லாமே ரெடி பண்ணிக்கலாங்க. எல்லாத்தையும் அதாவது தனித்தனியாக பிரிச்சுக்கோங்க. பழங்கள், அடுத்தது காய்கறி தோள்களுங்க. டெய்லியும் நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற காய்கறிகளை சில நாள் வந்து நீர் உரமாக கொடுங்க. அந்த நீர் உரமாக பயன்படுத்திட்டு அது வடிகட்டின அந்த சக்கைகளை இதே மாதிரி காய வச்சுக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான வெஜிடபிள் தோலையும் நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்தது இது வந்துட்டுங்க கற்றாழை. கற்றாழை ஒரு 2 மடல் எடுத்து இதே போல் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது நல்லா காய்ச்ச உடனே இதுலேயே வந்துட்டுங்க நல்லா ஒரு கைப்பிடி வெந்தயம், ஒரு கைப்பிடி கடுகு, இதையும் அதோட நல்லா போட்டு பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதை மாதிரி ஒரு 5 வகைகளாக பிரித்து நம்ம நல்லா பொடி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, மாதம் ஒரு முறைங்க இதில் உள்ள எல்லாத்தையுமே எடுத்து நல்லா ஒரு ஸ்பூன் எல்லாத்தையும் இந்த ஒன்றாகவே கலந்து நல்லா வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணியில், இந்த எடுத்ததில் எல்லாத்துலேயும் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா 20 லிட்டர் தண்ணியில் கலந்து அதை அப்படியே வந்து நம்ம செடிகளுக்கு கீழே அப்படியே வேர்க்கு கொடுக்கலாங்க. அப்படி இல்லைனாலும் அந்த பொடிகளையும் அப்படியே எல்லாம் ஒன்றாகவே கலந்து மண்ணில் கொண்டு வந்து கொஞ்சமாக அந்த மண்ணை தோண்டிட்டு அந்த பொடிகளையும் கூட நம்ம போட்டு விடலாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டண்ட்டான ஃபெர்டிலைசர். இந்த வெயில் காலத்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டு இந்த மாதிரி இந்த உரங்கள் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, இயற்கை முறையில் நம்ம செடிகளை சூப்பராக வளர்க்குறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் ஏதாவது ஐடியா பண்ணி புதுசு புதுசாக செய்கிறதுனால தான் இன்றைக்கி பாருங்கள். இன்றைக்கி வந்து ஒரு 30 வெரைட்டிக்கு மேலேயாவது பூக்கள் இருக்குங்க. அவ்வளோ பூக்கள் இருக்குது. காய்கறிகள்லாமும் இப்போ தான் நம்ம பறித்தோம். அதுக்கப்புறமும் பாருங்கள் அடுத்தடுத்த பிஞ்சுகள்லாம் டக் டக்குன்னு காய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. பாருங்கள் எவ்வளோ பூக்கள் காய்கறிகளோடு நம்ம தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா, நீங்களும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.